காமன்வெல்த் போட்டியில் சில விளையாட்டுகள் கிடையாது என்ற அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. கிரிக்கெட், ஹாக்கி, மல்யுத்தம் போட்டிகள் கிடையாது என்ற அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் சடையாண்டியிடம் கேட்கலாம். சடையாண்டி, இந்த போட்டிகள் கிடையாது என்ற முடிவு எதன் அடிப்படையில் எடுக்கப்பட்டுள்ளது? இதற்கு விளையாட்டு வீரர்களுடைய அந்த ரியாக்ஷன் அது என்னவாக உள்ளது? நிச்சயமா வினயா, 2026 காமன்வெல்த் போட்டி கிளாஸ்கோ ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய கிளாஸ்கோவில் நடைபெற இருக்கிறது. இந்த தொடரில் ஹாக்கி, ஷூட்டிங், மல்யுத்தம், கிரிக்கெட், பேட்மிண்டன் ஆகிய 5 விளையாட்டுகளை இந்த தொடரிலிருந்து நீக்குவதாக ஆஸ்திரேலிய அந்த காமன்வெல்த் கூட்டமைப்பானது அறிவித்திருக்கிறது. ஒவ்வொரு 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்படக்கூடிய இந்த காமன்வெல்த் விளையாட்டு போட்டியானது இங்கிலாந்து ஆட்சி செய்த அந்த காமன்வெல்த் நாடுகளுக்கு இடையே நடத்தப்படுகிறது. இந்த போட்டியில் இந்த காமன்வெல்த் கூட்டமைப்பு அங்கீகரிக்கப்பட்ட விளையாட்டு போட்டிகள் மட்டுமே நடத்தப்பட்டு வந்தன. அந்த வகையில் இந்த 2026 நடைபெறக்கூடிய போட்டியில் மொத்தம் 19 வகையான போட்டிகள் மட்டுமே நடத்த திட்டமிடப்பட்டிருக்கிறது. அதில் இந்த ஹாக்கி, துப்பாக்கி சுடுதல், மல்யுத்தம், கிரிக்கெட், பேட்மிண்டன் ஆகிய 5 விளையாட்டு போட்டிகளை நீக்குவதாக அந்த காமன்வெல்த் கூட்டமைப்பு அறிவித்திருக்கிறது. இது விளையாட்டு வீரர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்தாலும் இந்தியா ஆதிக்கம் செலுத்தக்கூடிய விளையாட்டு போட்டிகள் இந்த 5 விளையாட்டு போட்டிகளிலும் இந்திய வீரர்கள் ஆதிக்கம் செலுத்தி அதிக பதக்கங்களை கைப்பற்றியிருக்கிறார்கள். ஆகிய விளையாட்டு போட்டியில் எப்பொழுதுமே காமன்வெல்த்தில் இந்தியா தங்கப்பதக்கம் வெல்வது வழக்கம். அதே போல் பேட்மிண்டனிலும் இந்திய வீரர் வீராங்கனைகள் ஆதிக்கம் செலுத்தி பதக்கம் வெல்வார்கள். மல்யுத்தத்திலும் இந்திய வீரர்கள் காமன்வெல்த்தில் அனைத்து விதமான போட்டிகளிலுமே வந்து பதக்கம் அடைய அலங்கரிப்பார்கள். அந்த வகையில் ஆஸ்திரேலியாவில் இது போன்ற அந்த மல்யுத்தம், பேட்மிண்டன், துப்பாக்கி சுடுதல் ஆகிய விளையாட்டு போட்டிகளில் அதிகப்படியான வீரர்கள் இல்லை. அதன் காரணமாக அந்நாட்டு அரசு, அந்நாட்டு காமன்வெல்த் கூட்டமைப்பு இந்த முடிவு எடுத்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ஆனால் கிரிக்கெட் மற்றும் ஹாக்கி விளையாட்டு போட்டிகளில் ஆஸ்திரேலிய வீரர்கள் அதிகப்படியானோர் ஆதிக்கம் செலுத்தி வருகின்றனர். அந்த விளையாட்டிலும் ஏன் நீக்கப்பட்டது என்பது குறித்து பல்வேறு சர்ச்சைகளும் கேள்விகளும் எழுந்திருக்கிறது. இனி வரக்கூடிய அடுத்தடுத்த நிகழ்வுகளில் விளையாட்டு வீரர்களுடைய எதிர்ப்பு, காமன்வெல்த் கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய நாடுகளுடைய அந்த சங்கங்களினுடைய எதிர்ப்பு, இதை பொறுத்துதான் இந்த விளையாட்டு மீண்டும் சேர்க்கப்படுமா அல்லது அந்த காமன்வெல்த் கூட்டமைப்பு எடுத்திருக்கக்கூடிய இந்த முடிவு இறுதியானதாக இருக்கும் என்பது நமக்கு தெரிய வரும் அபிநயா. 2026 காமன்வெல்த் போட்டியிலிருந்து கிரிக்கெட், ஹாக்கி, மல்யுத்தம் உள்ளிட்ட போட்டிகள் நீக்கப்பட்டிருக்கின்றன. இது சார்ந்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சடையாண்டி.